பூண்டு குழம்புக்கு பேஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புளி தக்காளி இது ரெண்டு வந்து பேஸு ஸோ அதோட சேர்த்து கொஞ்சம் வந்து பவுடரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு அதாவது சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் வந்து பெருங்காய பொடியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிளக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்ச பவு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு வ பச்சை மிளகா வர மிளகாய் போட்டுங்க தாலிப்புக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாத்தை பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் முழு வெங்காயமும் முழு பூண்டு போட்டு நல்லா லைட்டாக ஒரு பரட்னாப்பில் ஒரு வதக்கல் வதக்கிக்குங்க வதக்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஒரு ஒரு மூணு தக்காளி ஜூஸ் மாதிரி அடித்து வச்சுங்க பியூரி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த பியூரி அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது அந்த அரை அரை கொதி வரும் ஒரு மாதிரியாக ஃப்ராத் வந்து மேலே பொட்டுப்பட்டுன்னு வெடிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மசாலாவே ஆட் பண்ணணும் ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா மசாலா வந்துட்டு லைக் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி போட்டு போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிகைப்பொடி போடுங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துங்க சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு தனியாக வந்து தேங்காய் அறவை இதில் போடணுன்னா சேர்க்கலாம் தேங்காய் தேவையில்லை அப்படின்னா இதே இதை திக்குனியாகவே வச்சுக்கலாம் நல்லா கொதித்து ஒரு ஸ்டேஜில் வரும்போது புளி தண்ணி ஆட் பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி திக்கா கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு நல்லா ரெடியூஸ் ஆகும் ஒரு ரெடியூஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் வரும்போது மேலே கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் இந்த புளிக்குழம்பு கண்டிப்பாக இந்த பூண்டு குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஒன் ஆர் டூ டேஸில் இல்லை ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம் திரும்ப ரீஹீட் பண்ணும்போது கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் மில்க் கோகனட் மில்க்கோட ஃபஸ்ட்டு மில்க் மட்டும் போட்டு ரீஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த பூண்டு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க